வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ரொட்டேட்டிங் அண்ட் ஸ்டாட்டிக் எக்யூப்மெண்ட் சேனல். இந்த வீடியோவில் நம்ம வெர்னியர் கேலிபரை பற்றி பார்க்கலாம். வெர்னியர் கேலிபர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு மெஷர்மெண்ட் டிவைஸு. ஸோ இதன் மூலமாக நம்ம ஒரு மூணு விதமான மெஷர்மெண்ட் வந்து எடுக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் டயமீட்டர், ரெண்டாவது இன்டர்னல் டயமீட்டர், மூணாவது வந்து ஹைட்டு அல்லது டீப். ஸோ இதெல்லாம் வந்து இந்த வெர்னியர் கேலிபர் மூலமாக நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கலாம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வெர்னியர் கேலிபருடைய காம்போனன்ட்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட் சைடு ஜா, இது வந்து இன்சைடு ஜா, இது வந்து ஃபிக்ஸுடு, இது வந்து உங்களுக்கு மூவபிள். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்கேல் ரீடிங், இது வந்து வெர்னியர் ஸ்கேலு. ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்எம்மில் இருக்குது மெயின் ஸ்கேல் ரீடிங்கில், மேலே வந்து உங்களுக்கு இன்ச்சஸில் இருக்குது. நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா எம்எம் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த வெர்னியர் கேலிபரில் மொத்தம் நீங்கள் 150 mm வரைக்கும் நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? லீஸ்ட் கவுண்ட்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, த ஸ்மாலஸ்ட் வேல்யூ தட் கேன் பி மெஷர்ட் பை த மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் கால்டு லீஸ்ட் கவுண்ட். அதாவது வெர்னியர் கேலிபர் மூலமாக எவ்வளோ ஸ்மாலஸ்ட் வேல்யூவை வந்து மெஷர் பண்ண முடியுமோ அதுதான் வந்து லீஸ்ட் கவுண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ லீஸ்ட் கவுண்ட்டை வந்து வெர்னியர் கேலிபரோட லீஸ்ட் கவுண்ட் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதோடய ஃபார்முலா நான் உங்களுக்கு இங்கே காமிச்சிருக்கேன். 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் டிவைடட் பை நம்பர் ஆஃப் டிவிஷன் ஆன் வெர்னியர் ஸ்கேல். ஓகேங்களா? அதாவது மெயின் ஸ்கேல் ரீடிங்கோட 1 டிவிஷனும் டிவைடட் பை வெர்னியர் ஸ்கேலில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ். நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து நமக்கு 50 நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் 1/15 போட்டிருக்கேன். ஸோ வெர்னியர் கேலிபருடைய லீஸ்ட் கவுண்ட் பார்த்தீங்கன்னா 0.02 mm. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வெர்னியர் கேலிபருடைய லீஸ்ட் கவுண்ட். ஸோ இப்போ நம்ம வந்து வெர்னியர் கேலிபரை யூஸ் பண்ணி இந்தோடைய வாட்சருடைய அவுட்டர் டயமீட்டர் இன்னர் டயமீட்டர் நம்ம வந்து மெஷர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இதை நம்ம மெஷர் பண்ணுறோம். இந்த எக்ஸ்டர்னல் ஜாஸில் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வாஷரை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு டைட் பண்ணுறோம். ரெண்டு ஜாமும் வந்து டைட் அளவுக்கு டைட் பண்ணிவிட்டு நம்ம இதை லாக் பண்ணிடுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் பாருங்கள், மெயின் ஸ்கேல் ரீடிங்கில் ஒவ்வொரு லைனுமே வந்து உங்களுக்கு 1 mm. இப்போ பாருங்கள், வெர்னியர் ஸ்கேல் ரீடிங்கில் 0க்கு நேராக இருக்கக்கூடிய லைனை தான் நீங்கள் மெயின் ஸ்கேல் ரீடிங்கில் எடுக்கணும். அதான் ஸோ இப்போ இதில் பாருங்கள், நமக்கு 20, 21, 22, 23, 24, 24க்கும் 25க்கும் மிடிலில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம மெயின் ஸ்கேல் ரீடிங் வந்து 24 mm சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம இதை நோட் பண்ணி வச்சுக்கிறோம். மெயின் ஸ்கேல் ரீடிங் வந்து 24 mm. ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட் எடுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் கோஇன்சிடென்சிங். ஸோ அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் வெர்னியர் ஸ்கேல் ரீடிங். ஓகேங்களா? ஸோ வெர்னியர் ஸ்கேல் ரீடிங்கில் எந்த நம்பர் ஆஃப் டிவிஷன் வந்து இந்த மெயின் ஸ்கேல் ரீடிங்கோட கோயின்சிடென்ஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ நான் இதில் நம்ம பார்த்ததில் இந்த 6th லைன் நேராக பாருங்கள், இது கரெக்டாக வந்து மெயின் ஸ்கேல் ரீடிங்கோட கோயின்சிடென்ஸ் ஆகுது. ஸோ இந்த 6th லைன் மீன்ஸ் இங்கேருந்து நீங்கள் 0லேருந்து கவுண்ட் பண்ணுங்கள். 0, 5, 10, 15, 20, 25, 30. ஸோ 30th லைன் வந்து உங்களுக்கு மெயின் ஸ்கேல் ரீடிங்கோட கரெக்டாக கோயின்சிடென்ஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம வந்து நம்பர் ஆஃப் வெர்னியர் டிவிஷன் கோயின்சிடென்சிங்கில் வந்து 30 சொல்லிட்டு நோட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ நமக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் கோயின்சிடென்சிங்கை லீஸ் கவுண்ட்டோட மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நமக்கு கிடச்ச வெர்னியர் டிவிஷன் கோயின்சிடென்சிங் வந்து 30 × வெர்னியர் கேலிபரோட லீஸ்ட் கவுண்ட் வந்து 0.02 mm.
C equal to 0.6. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து கடைசியாக வந்து டோட்டல் ரீடிங் எடுக்கணும். டோட்டல் ரீடிங் மீன்ஸு நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஏ ரீடிங் ப்ளஸ் கிடச்சிருக்கக்கூடிய பி ரீடிங். ஸோ இதுதான் வந்து பி ரீடிங். ஓகே, ஏ ப்ளஸ் பி. ஸோ வந்து த ஆன்சர் இஸ் 24.6 mm. ஸோ இதுதான் இந்த ஸ்பெசிஃபினுடைய இந்த வாஷருடைய அவுட்டர் டயமீட்டர். ஓகேங்களா? ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம இதே வாஷருடைய இன்டர்னல் டயமீட்டர் நம்ம மெஷர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ இன்சைடு ஜாஸை யூஸ் பண்ணி இன்சைட் டயமீட்டர் வந்து மெஷர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மெதுவாக ஜாஸை வந்து வெளியே கொண்டு வாங்க. ஸோ இதில் லாக் ஆகும் போது நீங்கள் இதை லாக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ மெயின் ஸ்கேல் ரீடிங் பாருங்கள், 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகேங்களா? ஸோ வந்து மெயின் ஸ்கேல் ரீடிங்கில் ஃபஸ்ட்டு 0 வந்து பார்த்தீங்கன்னா 10-க்கும் 11-க்கும் மிடிலில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம 10 சொல்லிட்டு மெயின் ஸ்கேல் ரீடிங் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதை 10 mm-ன்றத நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து வெர்னியர் ஸ்கேல் கோஇன்சிடென்ஸ் செக் பண்ணலாம். இப்போ வெர்னியர் ஸ்கேலுடைய கோஇன்சிடென்ஸ் பாருங்கள், 22nd லைன் பாருங்கள், 22nd டிவிஷன் லைன் பாருங்கள், அது மெயின் ஸ்கேல் ரீடிங்கோட ப்ராப்பராக வந்து மேட்ச் ஆகுது, கோஇன்சிடென்ஸ் ஆகுது. ஸோ அப்போ வந்து இதை கவுண்ட் பண்ணிங்கன்னா 0 5 10 15 20 21 அண்ட் 22. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து நமக்கு வெர்னியர் ஸ்கேல் கோஇன்சிடென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 22. ஸோ அதை நம்ம இப்போ நோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நம் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் கோஇன்சிடென்ஸிங் கூட லீஸ் கவுண்ட்டை மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இன்ட்டு 0.02 mm சீக்குவல் டு 0.44. ஸோ இப்போ இந்த மெயின் ஸ்கேல் ரீடிங்கும் வெர்னியர் ஸ்கேல் ரீடிங்கும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிங்கன்னா இன்னர் டயமீட்டருடைய ரீடிங் வந்து பார்த்தீங்கன்னா 10.44 mm. ஸோ இப்போ நம்ம வந்து அவுட்டர் டயமீட்டரும் மெஷர் பண்ணிட்டோம், இன்னர் டயமீட்டரும் மெஷர் பண்ணிட்டோம். ஓகே, லாஸ்ட்டாக நம்ம ஹைட் ஆர் டீப் எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ தேர்டு பார்த்தீங்கன்னா இந்த பேரிங்கோட ஹைட் நம்ம வந்து செக் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள்காக நான் காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பேரிங் மேலே இதை டச் பண்ணுறீங்க, மெயின் ஸ்கேல் ரீடிங்கை இந்த பேரிங் மேலே டச் பண்ணுறீங்க. டச் பண்ணிவிட்டு மூவபிள் ஜாபை வந்து டவுன்வர்டில் கொண்டு வரும்போது உங்களுக்கு கீழே டச் ஆகிடும். டச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ரீடிங் செக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் 0 நேராக மெயின் ஸ்கேல் ரீடிங் என்ன வருதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். 10, 11, 12, 13, 14, 15, 15-க்கும் 16-க்கும் மிடிலில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம 15 சொல்லிவிட்டு ரீடிங் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? எப்போவுமே வந்து இந்த மாதிரி மிடிலில் வரும்போது முன்னாடி இருக்க வேல்யூஸை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம வந்து 15 சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஸோ நான் அந்த ரீடிங்கை நோட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் நம்பர் ஆஃப் வெர்னியர் டிவிஷன் வந்து எதில் கோஇன்சிடென்ஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இதில் பாருங்கள், 7th லைன் பாருங்கள், 7-க்கு நேராக இருக்கக்கூடிய லைன் வந்து கரெக்டாக கோஇன்சிடென்ஸ் ஆகுது. ஸோ அப்போ நீங்கள் இங்கே 0 கவுண்ட் பண்ணிங்கன்னா 5, 10, 15, 20, 25, 30, 35. ஓகேங்களா? ஸோ அப்போ கோஇன்சிடென்ஸ் ஆகக்கூடிய வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் வந்து 35.
ஓகேங்களா? ஸோ இதை நம்ம இப்போ நோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 35 நம்ம லீஸ் கவுண்ட்டோட மல்டிப்ளை பண்ணலாம். 0 to 35 இன்டு 0.02 இஸ் ஈக்குவல் டு 0.7. ஸோ அப்போ டோட்டல் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஏவையும் பியையும் ப்ளஸ் பண்ணுங்கள். ஸோ 15.7 mm. ஸோ இப்படி தான் நீங்கள் வெர்னியர் கேலிபரை யூஸ் பண்ணி மெஷர்மெண்ட்ஸு எடுக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.